அது பஸ்ல அப்படி நடந்துகிட்டது நான் தான். அது நீ தான் எனக்கு எப்பயோ தெரியும் விஜய். தங்கச்சி சொல்லிட்டான், அவனும் நீயும் சேர்ந்து நாடகம் ஆடி இருக்கீங்க, அவனை கொல்ல மாட்டேன். பிளீஸ் நான் சொல்றது கேளு, உட்கார் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காரு, நான் சொல்றேன் கொஞ்சம் உட்காரு. நான் சொல்லு என்ன சொல்ல போற சொல்லு. எதுக்கு இப்படி கத்துற? விஜய் மேல கம்ப்ளைண்ட் பண்ணது நான் தானே, உன்ன மாதிரி நான் கூட அவனை பொறுக்கின்னு நினைச்சிட்டேன். கொலை பண்ற அளவுக்கு கோவம் இருந்துச்சு. ஆனா அவனை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவு கோபமும் அவன் மேல காதலா மாறிடுச்சு. அவன் ரொம்ப நல்லவண்ணா, விட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியாடி மென்டல் அப்படின்னு கேட்டிருந்தா புரிஞ்சிருக்குமோ என்னமோ. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டான் லூசு பைய. எல்லாத்தையும் தாங்கிட்டு போற புருஷன் கிடைச்சிட்டா அந்த பொண்ணை விட ஒரு அதிர்ஷ்டசாலி வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் என்ன தாங்கிப்பான். பூமாதேவிக்கு இருக்கிற பொறுமை அவன் கிட்ட இருக்குன்னா இவனை விட ஒரு நல்லவன் எந்த பொண்ணுக்கு நான் கிடைப்பான். அதனால்தான் அவன் மேல எனக்கு லவ் வந்துருச்சுன்னா. கீதாக்கு நீ சாய்ஸ் இல்ல விஜய், ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். அவ உனக்கு பிடிக்காம போறதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியல, ஆனா பாவம் அவ குமரி குமரி அழுதுட்டு இருக்கா. நானும் கேட்டேன், ஏண்டி உன்னை பிடிக்கலன்னு சொன்னவன நினைச்சு இப்படி அழறன்னு. அதுக்கு என்ன சொன்ன தெரியுமா? அவனுக்கு பிடிக்கலன்னு என்னன்ன எனக்கு பிடிச்சிருச்சேன்னு சொன்னான். விஜய் மறுபடி வரும்பமா.